ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா யூடியூப்பை பத்தி வந்து எவ்வளவு சேலரி கிடைச்சது, யூடியூப்ல வந்து எப்படி நுழைஞ்சின்ற விஷயம் வந்து நான் ஒரு பெரிய வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ண போறேங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப் பத்திய விஷயம் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். நான் வந்து லைவா வந்து உங்களுக்கு வந்து உங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். நீங்க மென்மேலும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு நான் நினைக்கிறேங்க. லைவ் வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்களன்னா எங்ககிட்ட வந்து யூடியூப்பை பத்தி வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்ட்டு நான் நினைக்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து நீங்க மறக்காம லைவ் வந்து பாருங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 5 o'clock வந்து நான் லைவ்ல நான் வரேன். நான் கண்டிப்பா உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா லைவ்ல வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா உங்களை எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேங்க. இப்போ நம்ம வந்து 65,000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. அத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் உங்க மூலமா வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா அது உங்களால் மட்டுமே தான் நான் முடியும். இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து எப்படி நான் உருவாக்குனேன், அதுக்குள்ள வந்து நான் எப்படி நுழைஞ்சன்ற விஷயம் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன். நான் முதல்ல வந்து நான் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேங்க. எல்லோருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த யூடியூப்ன்ற ஒரு சேனலை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினதே என்னுடைய தங்கச்சி மட்டும்தாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து என் தங்கச்சி மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்ற விஷயம் தெரியும். ஆனா இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த லிங்க் எல்லாம் போயிட்டு இவ்வளவு சேலரி வந்து நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும், நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து சொன்னது என்னுடைய தங்கச்சி மட்டும்தாங்க. என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லைஃப் லாங் வந்து என் தங்கச்சி சேர்ந்த ஒரு ஹெல்ப்பை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. எனக்கு அது மட்டும் இல்லைங்க, என் தங்கச்சி எல்லா வகையிலுமே வந்து ஒரு சப்போர்ட்டுவாதான் வந்து இருந்திருக்காங்களே தவிர வேற எந்த விஷயத்துக்குமே வந்து என்னை வந்து தாழ்த்தி வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வகையில வந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்பவே நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்களன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பத்தி நான் சொல்லிக்க நான் விரும்புறேங்க. நான் வந்து பாத்தீங்களன்னா நான் வந்து பிஏ வந்து கிராஜுவேட் நான் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுமே வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வந்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து எனக்கு இருந்தது. ஆனா வந்து என்னுடைய பேட் டைமும் என்னான்னு தெரியலிங்க. நான் ரொம்பவே நான் ட்ரை பண்ண வேலைக்கு போறதுக்கு, எஸ்ஐக்கு போறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து என்னால் வந்து போக முடியாம போயிடுச்சு. அதுக்கு பின்னாடின்னு பாத்தீங்கன்னா விஓ ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேங்க. 3,000 சேலரி தான் வந்து வந்தது. எனக்கு போயிட்டு வர செலவே வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து நான் அதுக்கு போகாம நான் விட்டுட்டேன். என்னுடைய மாமாவே தான் நான் வந்து நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். நான் இதுதாங்க என்னுடைய வந்து பேக்ரவுண்டு. எனக்கு வந்து பிள்ளைகள்னு பார்த்தா 4 பேர் இருக்காங்க. 3 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன் வந்து இருக்கான். இப்ப அவங்க எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டு வீட்டுல வந்து நம்மளாலையும் வந்து சமாளிக்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு தாட்டை கொண்டு வந்ததே என்னுடைய தங்கச்சி மட்டும்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் இந்த இது இல்லைங்க, எந்த ஒரு விஷயமானாலையும் அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். எனக்கு தெரியாத விஷயத்தை கூட வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு டீட்டெயில்ஸா வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ மேற்கொண்டு வந்து இந்த யூடியூப் மூலமா எப்படி வந்து நமக்கு சம்பளம் கிடைக்கும், என்ன பண்ணா வந்து சம்பளம் கிடைக்கும்ன்ற விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்களன்னா 1,000 சப்ஸ்கிரைபர், 4,000 வாட்சிங் அவர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 1,000 சப்ஸ்கிரைபர் கூட ஒரு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம முடிச்சாதான் வந்து சீக்கிரமாவே நம்ம அந்த சேலரியை வந்து நம்மளால வாங்க முடியும். வீடியோ மூலமா நீங்க அப்படி வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஷார்ட்ஸ் மூலமா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களான்னா நீங்க வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து கண்டிப்பா போனங்க. அது வந்து 3 மந்த்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஷார்ட்ஸ் மூலமா. அந்த மாதிரி பண்ணும் போதுதான் ஷார்ட்ஸ் மூலமா உங்களால வந்து ரீச் ஆக முடியும். அது வந்து அதுக்குன்னு ஒரு லக் இருக்குங்க. அது எந்த டைம் வந்து யூடியூப் மூலமா வரும்னு தெரியாது. எனக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் மூலமா வந்து 70 lakhs வந்து வந்ததுங்க. அதுக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு மென்மேலும் வந்து உங்களால வந்து சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் இப்ப பாத்தீங்களன்னா குக்கிங் சேனல்ன்ட்டு பாத்தீங்களன்னா நம்ம வீட்டுலதான் வந்து செஞ்சு நம்ம தான் சாப்பிட போறோங்க. ஆனா வந்து மத்தவங்களுக்கும் வந்து அதை நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்றதுனாலதான் வந்து நம்ம வீட்டுல வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம
டெடிகேட் பண்றோம் அப்படின்ற முறையில என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நிறைய மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாங்க, நிறைய பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த வகையில வந்து என்னுடைய ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்ப ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதை நான் மிஸ் பண்ணிட்டு நான் செஞ்சேன்னா கூட இது மாதிரி இல்ல, இந்த போல வந்து நீ செய்து பாரு, அப்பதான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி, எனக்கு வந்து ஒரே ஒரு தம்பி தாங்க, என்னுடைய தம்பியும் வந்து குக்கிங் சேனல்னா குக்கிங் சேனல் மட்டுமே தான் போடணும், அதை தவிர்த்து நீங்க வேற சேனல் வந்து அதாவது வேற லிங்க் நம்ம குக்கிங் சேனல தவிர்த்து வேற ஏதாவது வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா அது சரியா ரீச் ஆகாது அப்படின்ற விஷயம் வந்து என் தங்கச்சியும் சொன்னாங்க, என்னுடைய தம்பியும் வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபேமிலின்ட்டு பாத்தீங்களா எனக்கு முழுமையா வந்து எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க ஒரு தம்பி எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என் பிள்ளைகளும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா எனக்கு கேமரா பிடிச்சிட்டு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் குக்கிங் சேனலே நான் ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே என்னுடைய தங்கச்சி தான். எனக்கு வந்து அப்பாமான்றது எனக்கு இப்ப இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேங்க. அப்பா வந்து 2022 வந்து இறந்துட்டாங்க, அம்மா 2021 வந்து இறந்துட்டாங்க. ரெண்டு பேரும் 1 இயர்ல வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய இழப்பு எனக்கு பேர் இழப்பா வந்து போயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு ஒரு தவிச்ச நிலையில நான் இருக்கும் போது எனக்கு என் தங்கச்சி சரிக்கா யூடியூப் மூலியமா நீ வந்து மத்தவங்களுக்கு நீ வந்து ரீச் ஆகு அப்படின்ட்டு ஒரு ஒரு இடத்து வந்து கொண்டு வந்ததே என்னுடைய தங்கச்சி தாங்க. அதை மென்மேலையும் வந்து என்னை உயர்த்தி காட்டினதே நீங்க தான். எனக்கு இந்த குக்கிங் சேனல் மூலமா இன்னுமே வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இன்னொரு ரிக்வெஸ்ட் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேங்க. எனக்கு ஷார்ட்ஸ் மூலமா தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க, அதனால நான் எந்த ஷார்ட்ஸ் போட்டாலையுமே எனக்கு வியூஸும் போகுது சப்ஸ்கிரைபரும் வந்துடுறீங்க. ஆனா எவ்வளோ நான் ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ போட்டாலுமே எனக்கு ரீச் ஆக மாட்டேனுது. எனக்கு உங்களால மட்டுமே தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய லெவல்ல எனக்கு வந்து ரீச் ஆகணும். நீங்க ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் மூலமா வந்து நமக்கு $1 வந்து ₹83 அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்குங்க. அதே வந்து அந்த $10 வந்து கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் வந்து நம்ம $100 வந்து ரீச் பண்ணோம். அந்த $100 கம்ப்ளீட் ஆன பிறகுதாங்க நமக்கு வந்து சேலரியாவே நமக்கு கிடைக்கும், சம்பளமாவே கிடைக்கும். அது எவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களால வந்து எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க எடுங்க. அது எந்த மாதிரி வந்து நீங்க குக்கிங் சேனலோ இல்ல வேற ஏதாவது சேனலோ நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது வந்து கரெக்டா ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்து நீங்க வந்து அதை வந்து அப்லோடு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து 12 மணிக்கு மேல மதியத்துக்கு மேல நீங்க வந்து அப்லோடு பண்ணுங்களேன்னா உங்களுடைய வீடியோ வந்து நல்லாவே வந்து ரீச் ஆகும். அந்த மாதிரிதான் வந்து என்னுடைய வீடியோவும் வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலுமே உங்ககிட்ட நான் எல்லோருக்கிட்டே கேட்டுக்கிற ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா நான் எவ்வளவோ வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன், பட் வந்து சரியாவே வந்து ரீச் ஆக மாட்டேனது. பெரிய பெரிய சேனல் காரங்க வந்து நான் போற வீடியோ அளவுக்கு நான் போற வந்து ஐட்டம் எல்லாமே தான் அதே மாதிரி தான் அவங்களும் போடுறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து லேக் கணக்குல போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டாலுமே வந்து அது ரீச் ஆக மாட்டேன். அது மக்களாகிய உங்களால மட்டுமே தான் வந்து என்னால வந்து ரீச் ஆக முடியும். அதனால வந்து மென்மேலும் வந்து என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது குறைகள் இருந்தா தயவு செய்து வந்து பாசிட்டிவாவே வந்து எனக்கு சொல்லுங்க. குறைகளை சொல்லி எனக்கு மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஏற்கனவே வந்து அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம ரொம்பவே வந்து மன கஷ்டத்துல வந்து நான் இருக்கேன். நான் என்னுடைய மன கஷ்டத்தை போகிறதுக்காக தான் நான் வந்து யூடியூப்குள்ளே வந்து நான் நுழைஞ்சேன். நான் அந்த யூடியூப்குள்ள வந்து நுழைஞ்சும் போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா நீங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் குக்கிங் சேனல் வந்து அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா நான் டெய்லியுமே வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்காக வந்து நான் சமைப்பேங்க. அந்த மாதிரி டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு போன பின்னாடி தான் வந்து நான் சமைச்சேன் வந்து நான் அப்லோடு பண்ணுவேன். வீட்டிலயும் வந்து நிறைய வேலையே இருக்கும். எங்களது மாடுங்களும் வந்து நிறைய இருக்கும். மாடு அதுங்களையும் பார்த்துட்டு என்னுடைய பசங்களையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து நான் வீடியோ அப்லோடு பண்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுதுங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு குறை இருந்தா இந்த இது போல செய்யுங்க,
இல்ல வேற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலயே நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களேன்னா நான் அதுக்கு தகுந்தார் போல வந்து நான் மாத்திப்பேன். எனக்கு மென்மேலும் வந்து நீங்க சப்போர்ட்டா இருக்கணும் நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்க முன்னால வந்து வரத்துக்கு நான் பாக்குறேன். லைவாவும் வந்து உங்களை நான் மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி லைவா வந்து நாங்க மீட் பண்ணணும்னு நினைச்சீங்களா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. ஏதாவது வந்து குறை நிறைகள் இருந்தா தயவு செஞ்சு ஒரு என்ன வந்து உங்களுடைய பிள்ளையாவும் அப்படி இல்லைன்னா வந்து தங்கச்சியாகவும் அக்காவாகவும் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டை நீங்க பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.